Hi friends, welcome to my innovation. இன்னைக்கு வீடியோல மகாகுரு ஹேண்ட்லூம் சாரீஸ்ல தாங்க இருக்கும். இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் தான். எல்லாரும் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் தாங்க. பெரிய பெரிய கடைகள் ஷோரூம்கெல்லாம் வந்து இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாதிரி கேரளா எல்லா ஊர்களுக்குமே இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் தான். உங்களுக்கு வந்து ரீட்டைலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு பீசஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆஃப்டர் தீபாவளி, அதாவது நீங்கள் சிங்கிள் பீசஸ் வாங்குற மாதிரி இருந்தால் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க கடையில் அவ்வளோ ரிஷ்ஷாக இருக்குது. ஏன்னா பல்க் ஆர்டர் வந்து நிறையா இருக்கும். ஒவ்வொரு கடைகளாக வந்து பார்த்தீங்கன்னா 5000 சாரீ, 10000 சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு சாரீ வாங்குறோம்க்கா, எங்களுக்கு கடைக்கு போக முடியல, ஆன்லைன் மூலிமா வாங்கணும், ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. ஒரு சாரீ வாங்கினாலும் பொறுமையாக உங்களுக்கு வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு காமிச்சு என்ன கலர் வேணும், என்ன மாதிரி பார்டர் வேணும், என்ன மாதிரி முந்தானி வேணும் அப்படின்னு கேட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, கஸ்டமர் சர்வீஸுங்கிறது ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறையா வாங்கினா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, நம்ம கம்மியாக வாங்குகிற ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாங்க. ஒரு சாரிக்கும் சூப்பர்வான ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் சிங்கிள் சாரீஸ் வாங்குற மாதிரி இருந்தால் ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரீசேலராக அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் உங்கள் பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதையும் சூப்பர்வான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறத பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்களுக்கு கிடையாது, அதாவது ரீட்டைல் கஸ்டமர் கிடையாதுங்க. ரீசேலராக நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பற்றி காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆஃப்டர் தீபாவளிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் நேரடியாக போனாலும் சூப்பர்வான ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு சாரி வாங்கினாலும் சரி, பல்காக வாங்கினாலும் சரி, சூப்பர்வான ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பிஸ்னஸை வேற லெவலில் கொண்டு போகிறக்கும் அவர் சூப்பராக வந்து பேசியிருக்காரு. நிறைய பேர் அவங்க கடையில் சாரீஸ் எடுத்தால் போதும்னு நினைப்பாங்க, ஆனால் இவர் அந்த மாதிரி நினைக்கல. எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கணும், எல்லாருக்குமே பயனடையணும், இந்த தொழிலை வந்து இன்னும் மெம்மேல உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசியிருக்காரு. இப்போ வாங்க சார்கிட்ட பேசலாம், அப்படியே கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம், வணக்கம். ஓகே சார், நம்ம மகாகுரு ஹேண்ட்லூம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்ட் ஒன்ல போட்டிருந்தோம், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்க சார், எப்படி இருந்துச்சு? உண்மையிலுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மேடம். ஓகே, வந்து நான் வந்து இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோ எங்கிட்ட வந்து கேட்டு போட்டிருந்தாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சா என்னுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க. ஓகே சார், அதில் ஒன்றும் மாறுதலே கிடையாதுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட வந்து எடுக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சதை வந்து சிலதெல்லாம் சொல்லவே முடியலைங்க, அதெல்லாம் ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. சில பேரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சுங்க. அதெல்லாம் இந்த தீபாவளி வரைக்கும் எனக்கு ஸ்டாஃப் கொஞ்சம் பிரச்சனை, தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லணுங்க. ஓகே ஓகே சார், இப்போ நீங்க வந்து சாரீஸ் அப்படின்றத வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தான், என்ன மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க தயாரிக்கிறீங்க சார்? மேடம் சில்க் காட்டன் ஐட்டம் தான் மேடம் நாங்கள் பண்ணுறது. ஓகே சார், இப்போ கொஞ்சம் நாங்கள் பட்டில் கொஞ்சம் நிறைய கான்சென்ட் பண்ணிட்டுருக்கோம், அது தனி செக்ஷன் போட்டிருக்கோம். ஓகே, சில்க் காட்டனில் நிறைய என்னென்ன வெரைட்டி இருக்குதோ அதில் வந்து புதுசு புதுசாக நூலை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி போட்டு போட்டு செக் பண்ணிட்டு இருக்கோங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக நாங்கள் இறக்குவோங்க. ஆமாங்க, அப்டேட் இருக்குங்க மேடம். அப்டேட் வந்து பண்ணிட்டு ஒரே கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்காது. நிச்சயமாக இருக்காதுங்க, ஒரே கலெக்ஷன் ரிப்பீட்டாக இருந்தாலும் எந்த கடைக்காரங்களுமே எங்கிட்ட வரமாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு பழசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து புதுசாக நிறைய நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோங்க. பட்டர் சில்கில் வந்துங்க சில நூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து நாங்கள் வர வச்சுங்க. பட்டு சில மாதிரியே டிட்டோ அப்படியே இருக்கிற அளவுக்குலாம் சில பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க மேடம். பத்த மாட்டேங்குது சரக்கு, பத்த மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து சிங்கிள் பீசஸ் கூட கொரியர் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி இருக்குங்களா, இல்ல தீபாவளி முடிஞ்சிட்டு அதை வந்து மூவ் பண்ணுங்க? தீபாவளி முடிஞ்சது நாங்க பண்றோம் மேடம். ஏன்னா இப்போ சொல்லிட்டு நம்ம செய்ய முடியலனா தப்பா போயிடுங்க. தீபாவளி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் பொறுத்து அவங்க போன் பண்ணாங்கன்னா ஒரு 1 வீக் லீவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சாரி கேட்டாலும் சிங்கிள் பீஸ் நாங்க கொடுப்போம். சிங்கிள் பீஸ் கொடுப்பீங்க. இப்போ வந்து தீபாவளிக்கு எங்களுக்கு வேணும், பல்கா வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து தாராளமா பல்கா வாங்கணும்னா பாரு, நேத்து ஒரு பெரிய கடைக்காரங்க வந்து ஒரு 1000 பீஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கடைக்காரங்க வர்றாங்க, அவங்க எல்லாம் வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னா உடனே எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த ஸ்டாக்கை விடவும் இப்ப கிட்டத்தட்ட 60,000 பீஸ் ஸ்டாக் வச்சிருக்கோங்க. தைரியமா நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்பவே வந்து நிறைய பேர் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் ரேட்டை மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க.
அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லிருங்க மேடம். ஒரே ஒரு ரீசன் தாங்க, தயவு செய்து எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அதாவது எங்ககிட்ட எடுக்கக்கூடிய எல்லா பெரிய கஸ்டமர்ஸ் பெரிய கடைக்காரங்களும் நாங்க தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரான்னு எல்லா கடைகளுக்கும் நாங்க பெரிய பெரிய ஷாப் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வந்து கஸ்டமர்ஸ் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தொழில் இதனால பாதிச்சிருங்கிறதுக்காக தான் நாங்க அதை சொல்றது இல்லையே தவிர வேற எந்த ரீசனும் நிச்சயமா கிடையாதுங்க. அந்த கஸ்டமர் எங்கிட்ட நேரடியா போன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாங்க கம்பல்சரி எங்களால எந்த அளவுக்கு கம்மியா கொடுக்க முடியுமோ ஹோல்சேலா கொடுக்க முடியுமோ நாங்க பண்ணி தர்றோம். அதுல ஒன்னும் மாறுதலே கிடையாதுங்க மேடம். ஓகே சார், இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு இதே வேணும்னா நீங்க பிரைஸ் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அமௌண்ட் பே பண்ணலாம். அது தாராளமா, அவங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் பண்ணி நீங்க கேட்ட மாதிரி அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு நாங்க ரேட் கொடுத்துறோம். நீங்க அதுக்கப்புறம் அவங்க தேவைன்னா அவங்க அனுப்பிச்சுக்கலாம். பல்கா வாங்கும்போது இப்ப லாங்ல கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க பொள்ளாச்சி நியர் பைனா டைரக்டா விசிட் பண்ணலாம். சப்போஸ் லாங்ல இருக்கிறவங்க டக்குன்னு வர முடியாது இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆப்ஷனல் பண்ணலாம் சார்? மேடம் வீடியோ கால்ல நாங்க வந்து அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோங்க. பர் டே ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நீ அடுத்து தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பேரை நாங்க சேர்த்தலான்னு இருக்கிறோம். அதுல சேர்த்திட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுவோங்க. இந்த வருஷம் வந்து அந்த ஸ்டாஃப்னாலதான் கொஞ்சம் சில இதெல்லாம் கவர் பண்ண முடியலைங்க. நீ அடுத்தது நாங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம், வீடியோ கால்ல பண்ணி கொடுத்துருவோம். நிச்சயமா பாக்கலாங்க மேடம், நிச்சயமா பாக்கலாங்க. ரொம்ப இது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மை இன்னோவேஷன்ல இருந்து நீங்க வந்து போன முறை நீங்க எடுத்திருக்கீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் உங்க மூலமா வந்திருக்கிறாங்க, அதற்காக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த மகாகுரு ஹேண்ட்லம்ஸ் உடைய நிறுவனத்தினுடைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோங்கிறத அங்க குறிப்பிட்டுறாங்க. தேங்க்யூ. இப்ப நம்ம சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், எல்லா சாரீஸ்க்கும் நம்ம ரேட் மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க ஹோல்சேல் பண்றதுனால. சில சாரீஸ்க்கும் வந்து நம்ம குறிப்பிட்டு மார்க்கெட் பிரைஸ் இவ்வளவு வரும், இதுல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும்னு வேற நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்டார்டிங் என்ன சாரீஸ் பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம சார்ட்டே கேட்கலாம். என்ன சாரீஸ் சார் பார்க்க போறோம்? இது ஃபுல்லி பிளைனுங்க. ஃபுல்லி பிளைன் சீர் முந்திங்க. சீர் முந்தி, ஓகே சார். ஃபுல்லி பிளைன் சீர் முந்தி. பார்டர் வந்து லைட்டாக தாபி ரகம் மாதிரி அளவாக போட்டிருக்கோம். இது மட்டும் உங்களுக்கு எதுக்காக ரேட் சொல்கிறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில ரேட் சொல்கிறோங்க. சரிங்க சார், இது என்ன ரேட் சார் வருது? ₹400 வருதுங்க. இது என்ன மெட்டீரியல் சொல்லுங்க சார்? இது நம்ம சில்க் காட்டன் ஐட்டம் தான். சில்க் காட்டன் ஐட்டம் தான், ஓகே. இது வந்து முந்தானி இல்லைங்களா? இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இந்த பார்டர் இந்த மாதிரி வருது, நியூ பார்டர் சேஞ்ச் பண்ணி அதுல கோட்டஞ்சும் போட்டுருக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜக்கார்டு சாட்டின் மாதிரியும் போட்டுருக்கோங்க. இது பிளவுஸ் டெம்பிள் போட்டுருக்கோம். பிளவுஸ் இருக்குங்க, கம்பல்சரி பிளவுஸ். நம்ம சாரீஸ் எல்லாத்துலயுமே பிளவுஸ் இருக்கு. பிளவுஸ் வந்து அதுல ஒண்ணும் மாறுதல் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாரீஸ் வந்து ₹400 வரும். இப்போ இது நம்ம மார்க்கெட்டில் வாங்குமா என்ன ரேட் சார் வரும்? ₹700 வரும். ₹700 வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சாரீஸ் தான் பார்க்க போறோம்? இப்போ நம்ம பார்க்கறது பார்டர்லெஸ் இல்லைங்க. ஓகே சார். ஒரு வித்தியாசமான ஒரு கிராஸா ஒரு பூ வந்து போட்ட மாதிரி வச்சு போட்டிருக்கோம். ஓகே சார், பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் இப்போ புதுசாக என்ன ட்ரை பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, பழைய ரொம்ப காலத்து விஷயம் தான் அது. ஓகே, அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எல்லா தொழில் செய்யக்கூடிய நெசவு செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நூலை வந்து ஈரத்தாறு போட்டு பண்ணுவாங்க. ஈரம் நல்லா ஊற வச்சுங்க, அதை எடுத்து நூல் போடுவாங்க. அது மாதிரி எல்லா சேலைகளுக்குமே அந்த ஈரத்தாறு போடணுங்கிறக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். அதனால சேரீ ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே, இப்போ பாருங்க. எனக்கு தெரியுது. ஆமா சார், இது வந்து பிளவுஸ் இல்லைங்களா? எம்போஸ் பட்டு சேலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அற்புதமா இருக்குங்க. நீங்க கூட ஓபன் பண்றேன் பாருங்க. அதிகமா ஆளு இல்லைங்க, மிஷின் பேட்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க்குக்கு.
400 ஊசி மிஷினுங்க இது. ஓ மிஷின் பேட். சாரீஸ் பத்தி அது தயாரிக்கிற பத்தி டீடைலா சொல்றீங்க இல்லீங்களா? ஆமா. இது வந்து பிளவுஸ் இல்லீங்களா? ஓகே சார். இதுல கலர் எப்படி சார்? எல்லா கலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கலர் வரும் இதுல. 15 கலர் வரும். இது டாபி பார்டர் தாங்க. ஓகே சார். டாபி பார்டர்ல மயில் புட்டா. டபுள் மிஷின் புட்டா இருக்கு. ஓகே. இதுல வந்து சாரீ உள்ளேயும் இந்த புட்டா வரும். இந்த பார்டர்லயே இந்த புட்டா வரும்ங்க. ஓ சேம் அதே புட்டா பார்டர்ல. இது நல்ல மூவிங் இது. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்ல ஒரு கிராண்ட் ஃபினிஷிங்ல இருக்கீங்க. ஆமா ஆமா. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து முந்தானி. அந்த ப்ளௌஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனா வரும். ப்ளைனா வரும். ஓகே சூப்பரா இருக்கு. இப்போ இது வந்து மார்க்கெட் பிரைஸஸ்ங்கும் போது என்ன ரேட் சார் வரும்? மார்க்கெட் பிரைஸஸ்ங்கும் போது ஒரு 1400 ரூபா 1300 ரூபா ரேஞ்ச் வரும்ங்க. கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரேட் இருக்கும். கண்டிப்பா பெஸ்ட் ரேட் பண்ணி தருவோம். ஓகே. ஏனா நாங்க லாங்ல இருந்து வரோம். உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸஸ் விட பெஸ்ட் ரேட்ல இருக்கும் அப்படி நம்பி தான் வரோம். அதனால பெஸ்ட் ரேட் இருக்குங்க சார். நிச்சயமா ஹோல்சேல் ரேட் இருக்கும்ங்க. ஓகே சார். அது ஒண்ணு மாறுதல. ஓகே. நீங்க பல்கா வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஏனா ஹோல்சேல் குடுக்குறவங்களுக்கு ரீடெய்ல் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியாது. அது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேர் யோசிப்பீங்க ரீட்டெயிலுக்கு உங்களுக்கு அதே பிரைஸ்ல வேணும்னா. ஏனா இப்போ இவர்ட்ட இருந்து வாங்கிட்டு போய் நிறைய பேர் சேல் பண்ணி அவங்களும் ஒரு ப்ராஃபிட் வந்து earn பண்ணனும்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரே ரேட்ல யாராலும் கொடுக்க முடியாதுங்க. இப்போ நீங்க இந்த ஒரு பிரைஸ் வாங்குறதனால உங்களுக்கு நீங்க வெளியே வாங்குறதை விட கண்டிப்பா 100% பெஸ்ட் ரேட் இருக்கும். நீங்க பல்கா வாங்கி நீங்க சேல் பண்ணனும், நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படினாலும் உங்களுக்கு அதுலயும் நல்ல ஒரு பெஸ்ட் ரேட் போட்டு கொடுப்பாரு. நீங்க டைரக்டா விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு சாரீஸ் பத்தி டீடைல்டா அவர் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்க உங்களுக்கு பிசினஸ் பத்தி நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களை வாங்கவே வைப்பாங்க. சில கடைகளுக்கு போனா எப்படியாவது உங்களை வாங்க வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் பண்ணுவாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம நேரடியாவே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான சாரீஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேர் பண்ணாலும் ரொம்ப குண்டா புஸ் நல்லா தெரியாது. அப்படி ஆகாதுங்க மேடம். நல்ல ஸ்ட்ரக்சரா இருக்கு. அது வந்து நூல் வந்து உங்களுக்கு ரொம்ப மொட மொட மொடனு அது ஃபினிஷ் பண்ணாம இருந்தா அப்படி தான் ஆகும்ங்க. இது நாங்க ஆல்ரெடி ஜான்சன் வாஷிங் பண்ணிட்டோம். அதனால அந்த saree வந்து அப்படியே அப்படியே பிளஜ் பண்ண மாதிரி அப்படியே ஒட்டிக்குது. ஓ நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. அத கரெக்ட்டா உங்களுக்கு விழுவுங்க. ஃப்ளீட்ஸ் எல்லாம் சூப்பரா விழுது. சூப்பரா இருக்கு. இது ஃபுல்லா வந்து சில்வர் வேற இது என்னது சார்? த்ரெட் ஒர்க்கா இல்ல த்ரெட்? த்ரெட்ங்க. த்ரெட்டும் சில்வரும் நாங்க பல்லுல கொண்டு வந்திருக்கோம். என்ன ரீசன்னா உள்ள புட்டா வந்து என்ன ஸ்டைல்ல கொண்டு வரோமோ அதே வந்து நாங்க பல்லுலயும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அதுல ஒரு கலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ப்ளௌஸும் கொண்டு வந்திருக்கோம். சரி ஓகே சார். இப்போ வந்து நீங்க வந்து ஓன் manufactured சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்ப நிறைய பேர் அதே தான் சொல்றாங்க ஓன் manufacturing அப்படின்னு. ஓன் manufacturingக்கும் ரீட்டெயிலுக்கும் என்ன ஒரு டிஃபரண்ட் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கலர் மேட்சிங் தெரியாதுங்க. ஓகே சார். இப்போ என்னென்ன கலர் போடணும், ஒரு ஒரு வார்ப்புன்னு சொன்னால் கருப்பு வார்ப்புன்னு சொன்னால் அதில் எத்தனை கலர் நம்ம மேட்சிங் பண்ண முடியும், அதில் ஜரிகை எந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ புதுசாக காப்பர்னு பண்ணியிருக்கோம். அந்த காப்பர் எங்கெங்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும், சில்வரும் காப்பரும் எந்தெந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், இதெல்லாம் கவனித்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியுங்க. இல்லைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா டெட் ஸ்டாக் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு சாஃப்ட் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது கோராஸ் இருக்காங்க சார்? இல்ல மேடம், இது இதுவும் சில்க் காட்டன் ஐட்டம். கோராஸ் சில்க் கட இல்ல. ஓகே சார். சில்க் காட்டன்ன்றனால தான் நமக்கு இந்த அளவு சாஃப்ட்டா இருக்கு மெட்டீரியல் இல்லீங்களா? ஓகே. இல்ல மெயின் அந்த மாசிங் தான். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சாஃப்ட்டா தான் இருக்கும். ஆமா. ஒரு மாதிரி நர நரன அந்த மாதிரி நம்ம வேர் பண்ணல குத்தாது. நிச்சயமா குத்தாது. ஓகே சார். ஓகே. இது வந்து சில்வர் ஜரியில த்ரெட் ஓட்டி பண்ணிருக்காங்க. இதுல த்ரெட், இதுல வந்து சில்வர் வர்க்ல பண்ணிருக்காங்க. அதுல ஜக்கார்ட் ப்ளௌஸ். ஜக்கார்ட் ப்ளௌஸ். ஓகே. ப்ளௌஸ் ஃபுல்லா வந்து வர்க் பண்றோம் உங்களுக்கு. ஆமாங்க.
இப்போ இதல கலர்னால நிறைய கலர் 20 கலர் கொடுக்கலாம் இதல எல்லாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து সিলவர் காப்பர் ஒர்க்கிங் சார் ஆமா மேடம் இது வந்து ஃபுல்லா সিলவர் ஜெரி காப்பர் ஜெரி ல வர்க் பண்ணிருக்காங்க ருத்ராஜ் பார்டர்ங்க ருத்ராஜ் பார்டர் ஓகே ஓ இது இல்லங்களா ஓகே ஓகே ப்ளௌஸும் காப்பர்ங்க ஓகே பரவாயில்லைங்களா கொஞ்சம் உங்களுக்கு ஃபினிஷிங்கா இருக்கு சில இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த த்ரெட் ஃபுல்லா வெளிய வந்து மேடம் மெஷின் கட்டிங் கொடுத்துங்க நீட்டா பண்றதனால நல்லா இருக்குங்க ஓகே ஓகே இல்லடி அது ஃபுல்லா இது வெளிய வந்திருக்கும் இல்லங்களா நமக்கு கொலுசு பட்டாலோ பேங்கிள் பட்டாலோ பட்டு பட்டு நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதும் சாஃப்ட்ஸ் காட்டன் saree மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்டர்லெஸ் saree பார்டர்லெஸ்ங்க ஓகே சார் வாவ் saree ஃபுல்லா நல்ல ஒரு பெரிய பெரிய फ्लावर டிசைன் ஆமா மேடம் ப்ளௌஸ் வந்து உங்களுக்கு সিলவர் போட்டுருக்கோம் ஓகே 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 இதுல ஒரு 6 7 டிசைன் பண்ணிருக்கோம் ஓகே சார் எல்லாம் த்ரெட்டே போடுறனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒன்னு সিলவரோ அல்லது வந்து காப்பரோ போடலாம் அந்த மாதிரி போடலாம் நிறைய பண்ணிருக்கோம் ஓகே ஓகே சார் இது வந்து எம்போஸ்ங்க பாடி ஃபுல்லா எம்போஸ்ங்க ஓகே சார் இந்த டை வந்து பாத்தீங்கன்னா இது ஆந்திரா டைங்க ஆந்திரா டை ஆந்திரால இருந்து நாங்க ரெடி பண்ணி வச்சு இத நாங்க வந்து பண்றோம்ங்க ஓகே ஓகே சார் இது வந்து முந்தானி ஆமா இது ஃபுல்லா த்ரெட்டும் கோல்டன் ஜெரி மட்டும் இங்க பண்ணிருக்காங்க இல்லீங்களா பார்டர்லயே கோல்டன் ஜெரி கொடுத்திருக்காங்க ஆமா கோல்டன் ஜெரி கொடுத்திருக்காங்க ஓகே இது ப்ளௌஸ் வந்து ஜக்கார்ட் ப்ளௌஸ்ங்க ஜக்கார்ட் ப்ளௌஸ் கம்பல்சரி ஜக்கார்ட் ப்ளௌஸ்ங்க ஓகே ஓகே மெயினா ப்ளௌஸ் வந்து நல்ல கிராண்டா கொடுத்து சூப்பரா இருக்கும் நம்ம வேர் பண்ண சூப்பரா இருக்கும் இது நல்ல மொமெண்ட்ங்க இது ஓகே இன்னொரு क्वेश्चन என்னன்னா சார் இப்ப sarees வந்து நீங்க ஹோல்சேலா பண்றீங்களா சின்ன 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 வியாபாரிகள் எல்லாம் இருப்பாங்க சில பேர் வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணுவாங்க சில பேர் லேடிஸ்க்கு வந்து சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் பட் அது நம்ம எப்படி கொண்டு போறதுன்னு சில பேருக்கு தெரியாது கேட்டிருக்கீங்க முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அதாவது என்னோட குருநாதர் சொல்வாருங்க மீன் பிடித்து கையில் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்று கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் அதாவது இப்போ சில பேர் வந்து எங்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வியாபாரத்தையும் தொடங்குறோங்க அதனால எங்களுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் வந்து வியாபாரம் சம்மந்தமாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே என்னால் ஃபோனில் வந்து கிளாரிட்டியாக அவங்களுக்கு கொடுக்க முடியலைங்க பட் அதுக்காகவே நான் வந்து ஃபியூச்சரில் ஒரு அற்புதமான ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அந்த முயற்சி நம்ம செய்யலாங்க ஒரு விளையாட்டு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சரியான ஒரு பயிற்சியாளர் இருப்பாங்க ஏன் குக்கிங் கூட ஒரு நல்ல ஒரு பயிற்சியாளர் இருந்தால் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து படிப்பு இருக்கு ஆனால் இந்த மாதிரி வியாபாரங்களுக்கும் ஒரு முயற்சிக்கும் ஒரு பயிற்சியாளர் வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா யங் என்டர்பிரைனர் ஸ்கூல்னு சொல்லிட்டுங்க நாங்கள் வந்து எஸ்ன்னு சொல்லி ஒரு ஒரு அமைப்பில் இருக்கிறோம் அதில் வந்து எல்லா வியாபாரிகளும் அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதம் மாதம் ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டு அந்த ஸ்பீக்கர் வந்து எங்களுக்கு எல்லா வழிமுறைகளையும் சொல்லி தருவாங்க ஒரு தொழிலை எப்படி செய்யணும் அந்த தொழிலில் என்னென்னலாம் மைனஸ் வரும் அதை வந்து நம்ம அந்த மைனஸை நம்ம எப்படி நம்ம வந்து ப்ளஸ் பண்ண முடியும் அதை முறைப்படுத்துறது எப்படி அதை வந்து நம்ம சரியாக கொண்டு போகிறது எப்படி அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்தி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் இந்த வழிமுறைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பயிற்சியாளர் வந்து நம்ம கொடுத்தோம்னா நீங்களும் நல்லா தெளிவுபட முடியும் அதுக்காக வந்து அடுத்த மாதம் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு 100 பேருக்கு மேல ஆனா மட்டும்தான் இதை நம்ம முயற்சி எடுக்க முடியுங்க ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் செலவாகும் கண்டிப்பா அந்த செலவு வந்து நாம ஃப்ரீயா பண்றதுக்கு தயாரா இருக்கும் நீங்க வந்துட்டு எங்க இருந்தாலும் சரிங்க தமிழ்நாடுல எந்த ஊர் இருந்தாலும் சரிங்க மேக்சிமம் நீங்க தமிழர்கள் நம்ம நாட்டில இருந்து நிறைய பேர் வந்து சாரீ எடுத்திருக்கீங்க அவங்க எல்லாருமே வந்து வரலாம் சப்போஸ் இல்லைங்க நாங்க உங்ககிட்ட சாரியே எடுக்கல அப்படின்னாலும் நீங்க தாராளமா வரலாம் நீங்க வந்தீங்கன்னா என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னா ஒரு வியாபாரத்தை எப்படி தொடங்கலாம் அந்த வியாபாரம் தொடங்குறதுனால அதை வந்து நம்ம மேம்படுத்தி எந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகலாம் அதில் வந்து உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் அறிவுபூர்வமான விளக்கங்களை கொடுக்கறது தான் இந்த யங் என்டர்பிரினர் ஸ்கூலில் கற்றுட்ட நான் விஷயங்க அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதை முறைப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே சேர்ந்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு 100 பேருக்கு மேலே சேர்ந்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஹாலை பிடிச்சி உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் அதை வச்சுட்டு நீங்க பிசினஸ்ல நீங்க நல்ல டெவலப்மெண்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு கருத்துங்க மேடம் சூப்பர் சூப்பர் இப்ப அவர் ஷார்ட்டா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட தான் வந்து துணி எடுக்கணும் நீங்க எங்க கிட்ட தான் வரணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்லவே இல்லை அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா
கண்டிப்பா பிசினஸ் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல, எங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியல, ஆனா எங்களுக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது எங்களுக்கு நஷ்டம் ஆயிருமோன்னு பயமாவும் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கவுங்களுடைய திறமைகளை அவங்கவுங்களுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு இருப்பீங்க. அது வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் சார் வந்து இப்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம இது பண்ணலாம், ஃபுல் செலவை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்றாரு. யாருமே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சாரி வாங்க வரீங்களா, வாங்குங்க. சேல் பண்ற மோட்டிவேஷன்ல தான் இருப்பாங்க தவிர்த்து நமக்கு வந்து பிசினஸ் பண்றத பத்தி எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்களை சீக்ரெட்டா பண்ணுவாங்க. பிசினஸ் பண்றவங்க அது எல்லாருக்கும் உண்டு. சீக்ரெட் என்ன, நம்மளோட விஷயம் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா எங்க நம்மளை விட அவங்க பெருசா வளர்ந்துருவாங்களோன்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்க எங்கிட்ட வாங்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் பத்தி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பையா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். உங்களுக்குள்ள இருக்கிற லாக்கை நாங்க அதை வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு நல்லா ஒரு பிசினஸ் பத்தி மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்கும் அப்படின்றாரு. இப்ப அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து காப்பர் பாடுறங்க, காப்பர் புட்டாங்க, ஒரு காப்பர் புட்டாங்க, ஒரு த்ரெட் புட்டாங்க. இத வந்து நாங்க அடுத்து என்ன, ஒரு காப்பர் புட்டா ஒரு சில்வர் புட்டா, இது வந்து காப்பர் பிளவுஸ் ஒன்று ட்ரை பண்றோம். காப்பர் பிளவுஸ் நிறைய கேக்குறாங்க. இனியும் ஒரு ஒரு வருஷத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் தான் பயங்கர பிரைட்டா போக போகுது. ஆமா ஆமா ஆமா, போன முறை சொன்னதுல இருந்தே கேட்டாங்க நிறைய பேருங்க. காப்பர் இல்ல, காப்பர் நீங்க சொல்லிட்டீங்க, ஃபுல்லா கடைக்காரங்களா அதான் கேக்குறாங்க அப்படின்னாங்க. இப்போ இது என்ன காஸ்ட் சார், நம்ம மார்க்கெட்ல வாங்குற மாதிரி இருந்தா என்ன காஸ்ட்? இது வந்து ஒரு 1.5 வரும் மேடம். 1.5 வெளிய வாங்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா 1.5 வரும். நிச்சயமா நம்மட்ட ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம். பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். ரேட் வந்து அவருக்கு சொல்லணும்னு ஆசைதான். ஏனே இவர்கிட்ட நிறைய பெரிய பெரிய கடைகள்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. அதனால ரேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரேட்டை சொல்றீங்க, மார்க்கெட் பிரைஸ் சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்க பிரைஸ் சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா கேப்பீங்க கமெண்ட்ஸ்ல. அத பத்தி நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். புதுசா நாங்க அதுக்கப்புறம் போட்டோம். டசர் வார்ப்புங்க, டசர் வார்ப்பு இதுல போடும் போது நல்லா இருக்குங்க, கலர் நல்லா இருக்குங்க. இதுலயே நிறைய கலர் இருக்குங்க சார். ஆமாங்க, இப்ப நாங்க வேணும், நிறைய வேணும்னா எங்களுக்கு வீடியோ கால் மூலமா நாங்க புக் பண்ணி கன்ஃபார்ம் தரலாம். இதுல எல்லாம் 20 கலர் இருக்குங்க. ஓகே சார். ப்ளவுஸ் வந்து ப்ளைன், ஏனா உள்ள சாரி ஃபுல்லா வொர்க் ஆ இருக்கும்போது உங்களுக்கு ப்ளைனா இருந்தா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் டைப்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஃபுல்லா வந்து புட்டா ஒர்க்கு, த்ரெட் அண்ட் சில்வர் ஜரியில பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் பாருங்களேன், எவ்வளோ சூப்பர் ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ரொம்ப அழகா இருக்குங்க. மெயினா வந்து இவங்களோட ஃபினிஷிங் தான் அவ்வளோ ஒரு நீட் லுக்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுல நீங்க எவ்வளோ சாரீஸ் எங்களுக்கு 1000 சாரீஸ் ஒரே மாடல்ல வேணும் அப்படின்னாலும் உடனே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து சொந்த தயாரிப்பாளர் தான். சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லுங்க, உண்மையாலுமே இவர் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இது மட்டும் இல்ல, பட்டு தனியா அதுக்குன்னு தனியாவே இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்ஸ் காட்டன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்குறோம். ரேஞ்சஸ் வந்து 350 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குன்னு இந்த சாரி 350 கிடையாது. இது வந்து மார்க்கெட் பிரைஸ் ஆகட்டும், இல்ல நீங்க ஆன்லைன்ல கம்பேர் பண்ணுங்க, இல்ல வேற ஏதாவது மேனுஃபேக்சரிங் கம்பேர் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல கொடுப்பாங்க. அடுத்த செலக்ஷன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆஷ் கலர், கிரீன் கலர், சில்வர் கலர் சூப்பராக இருக்கு. மெயின் வந்து இவங்களுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஏங்க சார். ஆமாம், அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக கொண்டு வரீங்க. நீங்கள் என்ன ஒரு சாரீஸ் நீங்கள் தயார் பண்ணாலும் சரிங்க, எவ்வளவு நல்லா டிசைன் இருந்தாலும் சரிங்க, கலர் மேட்சிங் நல்லா இல்லைன்னு சொன்னால் டோட்டல் தான் வேஸ்ட். வேஸ்ட் தாங்க. சூப்பர். இது வந்து சில்வர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு. இது வந்து வித் பிளவுஸ் தான், பிளவுஸ் வந்து பிளைன். இப்போ நாங்கள் அடுத்தது வந்து நம்ம பிளவுஸ் ஜக்கார்ட் பிளவுஸ் வந்து ரெடி பண்ண போறீங்க. வந்துருங்க. இதுல கலர் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பெருசா வரும்
ஆனா பாக்குறதுக்கு நம்ம வேர் பண்ண எப்படி தெரியுங்களா இருக்கு ஒரு ஹேண்ட்லூம் சாரீஸ் மாதிரி இருக்கும் உண்மையாலுமே சாரீஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து இது ஹேண்ட்லூம் சாரீனா நம்பி வாங்கிடுவாங்க அதுதான் வாங்கிடுவாங்க ஆனா இது அவர் வந்து ஜெனியூனா சொல்றாரு இது வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் இல்லைன்னு பார்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அதாவது பல்லு ஒர்க் ஃபுல்லா முந்தானி ஃபுல்லா வந்து உங்களுக்கு சில்வர் ஒர்க் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா சார் இங்க வந்து காப்பர் ஒர்க் கொடுத்திருக்கீங்க இதுலயே கலர் நிறைய இருக்கு பல்லுல வந்து கொஞ்சம் கேப் கேப்பா இருக்கும் அப்படி இல்லாம ஃபுல் ஒர்க் கொடுத்திருக்காங்க கிராண்டா இருக்கும் அதனால நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப ரிச் லுக் இருக்கும் ப்лауஸ் வந்து ப்ளைன் ப்лауஸ் ப்ளைனிங் ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஃபுல்லா த்ரெட் வர்க் ஏங்க சார் ஆமா ஃபுல் த்ரெட் வர்க் அப்படியே நம்ம பார்த்த மாட்டங்க மேல் வார்ப் பண்ணி சொல்லிட்டு ஆமா ஆமா அந்த டிசைன் அதுலயே இது வந்து டிஃபரண்டா இருக்கு இல்லீங்களா ஓகே இதுல ப்лауஸ் வந்து ப்ளைன் ப்лауஸ் ப்ளைனிங் ஓகே ஓ சாரி ஃபுல்லா வர்க் வரதுனால ப்лауஸ் வந்து ப்ளைன் ஆமாங்க ஓகே ஓகே இது செம்ம சூப்பரா இருக்கு சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு பீகாக் டிசைன்ஸ் ஏங்க சார் ஆமாங்க பீகாக் டிசைன் வாவ் சூப்பரா இருக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு பிங்க் அப்புறம் வந்து সিলவர் ஜெரி காப்பர் ஜெரி இல்லீங்களா ஆமாங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு இது முந்தானி வந்து இது அப்படியே ரன்னிங்ல இருக்குமாங்க சார் இல்ல முந்தானி அது வந்து இங்க வருங்க வாவ் சூப்பரா இருக்கு முந்தானியோட சேர்த்து ப்лауஸ் வரும் ஓ ப்лауஸ் வந்து இப்படி saree full-ஆ வந்து உங்களுக்கு இப்படி புட்டா வரும் ஆமா ஆமா புட்டா கட்டனாலும் கட்டன மாதிரி இருக்கு இல்லீங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா இருக்கு இதுலயே கலர் வந்து நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அந்த பீகாக் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு ஃபினிஷிங்ல இருக்குன்னு இதெல்லாம் என்ன சார் glitter ஃபினிஷிங்ல இருக்கு இல்லங்க அது வந்து உங்களுக்கு டை அண்ட் டை பார்டர்ங்க டை அண்ட் டை சொன்னீங்களா ஆந்திரால வந்து டை பண்ணீங்க அத வந்து பாபின்ல எடுத்துட்டு வந்து அத இந்த கோட்டஞ்சு கூட அட்டாச் பண்ணி நம்ம பண்றதுங்க வாவ் saree-ல வந்து இவ்ளோ விஷயம் இருக்கு நமக்கு அத பத்தியே தெரியாது இங்க பாருங்களே இதோட முந்தானி வந்து ஃபுல்லா கொடுத்திருக்காங்க இங்க ஃபுல்லா சூப்பரா ஒரு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நம்ம கெட்னா ரொம்ப நல்ல ரிச் லுக்ல இருக்கு இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பார்க்க போறது இது வந்து எல்லா ஏஜ் வைஸும் வந்து வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு இது வந்து ஒரு সিলவர் ஜரியில பண்ணிருக்காங்க கோல்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து ஃபுல்லா த்ரெட் வர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப ஸ்மால் புட்டாங்க ஸ்மால் புட்டா வந்துங்க ஸ்மால் புட்டாங்க இது ரொம்ப நிறைய பேர் லைக் பண்றாங்க காலேஜ் ஃபங்க்ஷன்கெல்லாம் கூட காலேஜ் கிளாஸ் இருக்கும் கட்டிட் போலாம் நீட்டா இருக்கும் ஆபீஸ் வேர்க்கு நல்லா இருக்கும் இது ஃபுல்லா ஓபன் பண்ணி காண் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் சில ஷாப்பில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு பிடிக்கும் சிலதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங்கர்ஸ்க்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வயசுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காருனே சொல்லலாம் ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் மெயின் வந்து என்னென்னா ரிப்பீட்டட் டிசைன்ஸ் வந்து இங்கே இருக்கவே இருக்காது புதுசு புதுசாக யூனிக்காக வரும் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் சரியாங்க சார் எஸ் மேடம் பார்டர்லெஸ்ல உங்களுக்கு பார்டர்ல ஒரு பக்கம் வந்து சில்வர் ஆமாங்க ஒரு பக்கம் சில்வரும் சில்வரும் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்களேன் லெட்டி பார்டர்னா அப்படியே ரன்னிங்கா ஓட்டி விட்டுருப்பாங்க ஒரே இதுல இதுல வந்து சில்வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காப்பரும் கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு இது ஃபுல்லா வந்து সিলவர் ஜரியில பண்ணிருக்காங்க இத மட்டும் த்ரெட் இல்லீங்களா ஓகே அதாவது 4 பாக்ஸ்னு சொல்லி ஒரு டிசைனுங்க அதுல என்னன்னா ரெண்டு கலர் வந்து அந்த புட்டால வருங்க அதான் மீனா வர்க்குங்க இதுக்கு பேர் ஓ மீனா வர்க் ஹேண்ட்லூம்ல மீனா வர்க்னு சொல்லுவாங்க அது மீனா புட்டான்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே சார் ஓகே இது கோட்டஞ்சுங்க அந்த பார்டர் வந்து இப்படி கோல்டில் கொடுத்து இந்த ரெண்டு இது வரும்போது வியர் பண்ணும்போது நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் பார்த்துக்கோ எப்படி இருக்கு செமையா இருக்கு நல்லா ஒரு கிராண்டா இருக்கு இல்லைங்களா சார் ஆமாங்க கிராண்டா இருக்கும் ஓகே கிராண்டா மாதிரி ஒரே கலர்ல உங்களுக்கு ஒரு 10 saree வேணாலும் டிஃபரண்டா கொடுக்குறாங்க ஓஎஸ் 10 சரீல தாராளமா ஈஸியா பண்ணிரலாம் பண்ணிரலாம் கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு மோத ரிலேட்டிவ்ல ஒரே மாதிரி வேர் பண்ணுவோம் நிறைய சரீஸ்ங்க போது டைம் என்ன கொடுக்கணும் ஓகே ஓகே இது வந்து ஃபுல்ல இருக்குங்க ஃபுல்ல இருக்குங்கல கோட்டஞ்ச் டர்னிங்னு பேருங்க ஓகே இந்த டர்னிங் இருக்குது ரொம்ப உங்களுக்கு கட்டும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சூப்பரா இருக்கும் அது சூப்பரா இருக்கு saree full நல்ல கிராண்டா இருக்கு இல்லீங்களா ஓகே ப்лауஸ்ங்க ப்лауஸ் வந்து ப்ளைனா தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லா இருக்கறனால ஓகே சரி ஃபுல்லா இருக்குங்கறனால உங்களுக்கு ப்лауஸ் வந்து ப்ளைனா தான் இருக்கும் ப்ளைனா இருக்கும் ஓகே சார் இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுங்க சார் பார்டர்லெஸ்ங்க பார்டர்லெஸ் ஆமாங்க ஓகே சில பேர் வந்து பார்டர் விரும்ப மாட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர்லெஸ் இல்லீங்களா ஆமாங்க ஆமாங்க மேக்ஸிமம் பார்டர்லெஸ் இப்ப நிறைய மூவிங் பரவாயில்லைங்க ஓகே சார் இது என்ன காட்டனா பட்டா இப்படிங்க இல்ல மேடம் இதுவும் அதே சேம் silk cotton ஐட்டம் தான் சேம் silk cotton ஐட்டம் அதுல ஜக்கார்ட் ப்лауஸ் போட்டுறோம் ஓகே சார் সিলவர் மாதிரி போட்டுறோம் ஓ வந்து ஜக்கார்ட் ப்лауஸ் ஆமா ஓகே அதே பார்டர்லெஸ்ல
ஓகே சார், ஃபுல்லா த்ரெட். ஆமா, ஃபுல்லா த்ரெட்டும் இருக்கும், உங்களுக்கு இந்த ஜரிகையும் இருக்கும். ஜரிகை இருக்கும். ஓகே, இதில் வந்து புட்டா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் பெருசுங்க. ஓகே, வாவ், ஓபன் பண்ணாலே செம்மையாக இருக்கு. இது பிளவுஸ், ஜக்கார்ட் பிளவுஸுங்க. எல்லாமே மேக்ஸிமம் ஜக்கார்ட் பிளவுஸ். ஜக்கார்ட் பிளவுஸ் சிலதுக்கு மட்டும்தான் பிளைன் பிளவுஸ், சாரி ஃபுல்லாக டிசைன் இருக்கிறது பிளைன் பிளவுஸ் வருங்க. ஓகே, இது வந்து சில்வர் காட்டன்ஜிங்க. ஓகே சார், சில்வர் காட்டன்ஜ். காட்டன்ஜ் காட்டன்ஜ் வந்து சில்வர் காட்டன்ஜிங்க. ஓகே, ஆனா இது நல்லா அந்த border வந்து ஒரு glitter finishing-ல நல்லா அந்த emboss style தெரியுது. ஆமா, இது நம்ம வெளிய வாங்குற மாதிரி இருந்தா என்ன காஸ்ட் சார் வரும்? 15 வரும். 1500 க்கு மேல வரும். ஓகே, உங்ககிட்ட அதுல இருந்து கொஞ்சம் நல்ல கம்மியா தான் வரும். கம்மியா தான் வரும். கம்மினா அவர் 50 ரூபாய் 100 ரூபாய் சொல்லல, நல்ல பெஸ்ட் ரேட் இருக்கும். அது நீங்க ஷாப்புக்கு வந்தா தெரியும். இல்லைன்னா இது இப்ப இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே ஸ்க்ரோலிங் ஆகுது பாருங்க, இந்த நம்பருக்கு அனுப்பிச்சாலும் ரேட் சொல்லிடுவீங்க. ஓகே சார், இப்ப நெக்ஸ்ட் நல்லா ஒரு ப்ளூ கலர் ஏங்க சார், ப்ளூ வித் பிங்க். வாவ், கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஓகே, சாரீஸோட டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ சூப்பர்வாக இருக்குன்னு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் தான், அது வந்து ஜக்கார்ட் பிளவுஸில் கொடுத்துருக்காங்க. சாரீஸோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே உங்களுக்கு லென்த் இருக்கு. சில சாரீஸ் எல்லாம் ஹைட்டாக இருக்கிறவங்க வரப்போனா முக்கா காலுக்கு இருக்கும் எங்க சார். இப்போ இது வந்து நல்லா பர்ஃபெக்ட் லென்த் இருக்கும். ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் சூப்பர்வான பிளாக் கலர். பிளாக் யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா, எல்லாரும் பிளாக் வந்து விரும்புவாங்க. அதுவும் வந்து சில்வர் பிங்க் புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஜரிலையும் பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரெட் ஒர்க்லேயும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. முந்தானி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரி ஃபுல் டிசைன் தான். இதுக்கு பிளவுஸ் எப்படி சார் வரும்? ஜக்கார்ட் பிளவுஸ் தான் வரும். இதுக்கும் ஜக்கார்ட் பிளவுஸ் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு மைல்டான ஆரஞ்சு க்ரீன் சில்வர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்டரே இல்லை, உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாரீ வந்து நம்ம கெட்டினாலும் நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்கும். ஆஃபீஸ் வேர் போடுறவங்களுக்கு இல்லை ஏதாவது காலேஜில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம கெட்டிட்டு போனோம்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். முந்தானி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். வாவ், இது நல்ல ஒரு செக்குடு டிசைனிங் சார். ஆமாங்க, குட்டி குட்டி செக்குடு டிசைனிங். சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் இருக்கு. ஆமாங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து முந்தானி இல்லீங்களா? ஓகே, சாரி ஃபுல்லா உங்களுக்கு செக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிரைடல் சாரினே சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு. உண்மையாலுமே நம்ம கட்டிட்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் பட்டு சாரின்னே சொல்லுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு நேரடியாக பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சாரி ஃபுல்லாக டிசைன் இருக்கிறதுனால உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. பார்டர் மட்டும் ஒரு இது வந்து நம்ம கைக்கோ இல்லை நெக் பேட்டர்னுக்கோ வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நார்மலாக ஆல் செல்ஃப் மட்டும்தான் போடுவாங்க, பட் இது வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் வந்து ஃபுல்லி ஆல் செல்ஃபுங்க, ப்ளஸ் வந்து கோட்டஞ்சுங்க, அப்புறம் 400 ஊசி மிஷின் புட்டா பார்டருங்க, அப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த புட்டா வரும். இந்த ஒர்க்கு வந்து வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். இந்த புட்டா வந்து ஃபுல்லாக வருங்க, சாரி ஃபுல்லாக ஆல் ஓவராக வருங்க. ஓகே சார், பார்டர் கோட்டஞ்சுங்க. ஓகே சார், கான்ட்ராஸ்ட் பார்டருங்க இதுக்கு பேர். ஓ, அந்த கலருக்கு தான் கான்ட்ராஸ்ட். இதே பார்டர்ல வராம கான்ட்ராஸ்டா கொடுத்து அது அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கும் பாருங்க. ஓகே ஓகே சார, இது முந்தானி. ஆமா, இது முந்தானி ஃபுல்லா இது கோல்டன் ஜரிங்க. ஃபுல்லா கோல்டன் ஜரிங்க, பட்டு சேலை ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உமேன் பார்த்தா சாரி பத்தி தெரியாதவங்க இது பட்டு தான் நினைப்பாங்க. சாரி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். பிளவுஸ் வந்து பிளைன்ல கான்ட்ராஸ்ட்ங்க. ஓகே சார், சாரி பத்தி நம்ம டீடைலா நீங்க வந்து காமிச்சிங்க. ஹோல்சேல்னா என்ன, ரீட்டெயில்னா என்ன, சாரீஸ் எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே டீடைல்டா சொன்னீங்க. ஃபைனலா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு என்ன சார் சொல்றீங்க? மேடம், இப்போ எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே நல்லா லாபம் ஈட்டணும், அவங்களுடைய வாழ்வில் வெற்றி பெறணும். அது மட்டும் இல்லாம இந்த துறை, ஜவுளித்துறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு துறைங்க. அதாவது ஆதி காலத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா உண்ண உணவு உடுத்த உடை இருக்கு இருப்பிடம். அப்ப இரண்டாவதா வர்றது உடுத்த உடை தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க.
நல்ல முறையில் செய்யுங்க. எங்களால் இயன்ற சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக இறைவனிடமும் எங்களுடைய மகாகுருடமும் நான் வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம், நீங்கள் வந்து இதை எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே சார், நன்றி சார்.